நண்பர்களுக்கு வணக்கம். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது 0.99 x 354 கால்குலேட் பண்ணோம்னா 350 இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரெண்டு நம்பர் இன்றைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு, அதாவது அஞ்சாம் நம்பரும் ஜீரோவும் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் 0.65. ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்லியும், அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஏசி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, அதாவது அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம், அதாவது பெருக்கல் முறையில் 975 நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம், 101 x 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 101 x 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 984 x 75 இதில் கடைசி இருக்கிற நம்பர் 475 நோட் பண்ணிக்கிறோம். 475 இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு, அதாவது ஏழாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும். 775 ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு, அஞ்சாம் நம்பர் சி போலில் பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு நண்பா. 775 x 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 775 x 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 755 x 625 இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் 625 நோட் பண்ணிக்கிறோம். 625 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு, 135 அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 135 x 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 135 x 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 131 x 625 இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் 625 நோட் பண்ணிக்கிறோம். 625 அடுத்து பார்த்தீங்கன்னா 449 x 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 449 x 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 437 x 775 இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 775 நோட் பண்ணிக்கிறோம். 775 இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு, ஏழாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும். 574 அஞ்சாம் நம்பர் ஏ போர்ட்லேயும் ஏழாம் நம்பர் பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 574 x 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 574 x 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 559 x 650 இதில் கடைசிலுக்கு முன்னவர் 650 நோட் பண்ணிக்கிறோம். 650 அடுத்து பார்த்தீங்கன்னா 319 x 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 319 x 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 311 x 025 இதில் கடைசிலுக்கு முன்னவர் 025 நோட் பண்ணிக்கிறோம். 025 ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு, 242 ரெண்டாம் நம்பர் ஏ புள்ளியும் சி புள்ளியும் பாஸ் ஆகிருக்கு. 242 x 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 242 x 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 235 x 950 இதில் கடைசிக்கு முன்னவர் 950 நோட் பண்ணிக்கிறோம். 950 அடுத்தது பார்த்தீங்கன்னா 427 x 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 427 x 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 416 x 325 இதில் முதலுக்கிற மூணு நம்பர் 325 நோட் பண்ணிக்கிறோம். 325 மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு, 367 மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 367 x 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 367 x 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 357 x 825 இதில் கடைசியில் முன்னம்பர் 825 நோட் பண்ணிக்கிறோம். 825 இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு, ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும். 542 அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. 542 x 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 542 x 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 528 x 450 இதில் கடைசிலுக்கு முன்னவர் 450 நோட் பண்ணிக்கிறோம். 450 அடுத்து பார்த்தீங்கன்னா 783 x 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 783 x 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 763 x 425 இதில் கடைசிக்கு முன்னவர் 425 நோட் பண்ணிக்கிறோம். 425 இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு, நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும். 244 ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. 244 x 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 244 x 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 237 x 900 இதில் கடைசிக்கு முன்னம்பர் 900 நோட் பண்ணிக்கிறோம்.
900 அடுத்தது பார்த்தீங்கன்னா 255 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 255 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 248 625 இதில் கடைசியிலுக்கு மூணு வர 625 நோட் பண்ணிக்கிறோம். 625 அடுத்து பார்த்தீங்கன்னா 987 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 987 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 962 325 இதில் கடைசியிலுக்கு மூணு 325 நோட் பண்ணிக்கிறோம். 325 இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பார்த்தா இருக்குது. மூணாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் 035 மூணாம் நம்பர் பி போலையும் அஞ்சாம் நம்பர் சி போலையும் பசங்க இருக்குது. 035 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 035 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 341 25 இதில் கடைசியிலுக்கு மூணு நம்பர் 125 நோட் பண்ணிக்கிறோம். 125 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 587 அஞ்சாம் நம்பர் ஏ போலில் பாஸ் ஆயிருக்கு. ஏ போலியும் சி போலியும் 585 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 585 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 570 375 இதில் கடைசியிலுக்கு நம்பர் 375 நோட் பண்ணிக்கிறோம். 375 அடுத்து பார்த்தீங்கன்னா 949 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 949 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 925 275 இதில் கடைசியிலுக்கு முன்னாவது 275 நோட் பண்ணிக்கிறோம். 275 இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் 952 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆயிருக்கு. 952 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 952 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 928 200 இதில் கடைசியிலுக்கு மூணு வர 200 நோட் பண்ணிக்கிறோம். 200 அடுத்தது பார்த்தீங்கன்னா 665 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 665 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 648 375 இதில் கடைசிக்கு முன்னவர் 378 நோட் பண்ணிக்கிறோம். 375 மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 138 மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 138 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 138 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 134 550 இதில் கடைசிக்கு முன்னவர் 550 நோட் பண்ணிக்கிறோம். 550 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 578 அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 578 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 578 பெருக்கல் 975 அதை கால்குலேட் பண்ணோம்னா 563 550 இதில் கடைசிக்கு நம்பர் 550 நோட் பண்ணிக்கிறோம். 550 இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது அஞ்சாம் நம்பரும் ஜீரோவும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா 205 ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் அஞ்சாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. பிசி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா. 205 பெருக்கல் 975 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 205 பெருக்கல் 975 அதை கால்குலேட் பண்ணோம்னா 199 875 இதில் கடைசியிலுக்கு நம்பர் 875 நோட் பண்ணிக்கிறோம். 875 அடுத்து பார்த்தீங்கன்னா 910 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதாவது 910 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா 887 250 இதில் கடைசியில் நம்பர் 250 நோட் பண்ணிக்கிறோம். 250 அடுத்து பார்த்தீங்கன்னா 734 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 734 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 715 650 இதில் கடைசியில் நம்பர் 650 நோட் பண்ணிக்கிறோம். 650 அடுத்து பார்த்தீங்கன்னா 889 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 889 பெருக்கல் 975 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 866 775 இதில் கடைசியில் நம்பர் 775 நோட் பண்ணிக்கிறோம். 775 ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 274 ஏழாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 274 பெருக்கல் 975 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 274 பெருக்கல் 975 அதை கால்குலேட் பண்ணோம்னா 267 150 இதில் கடைசிக்கு நம்பர் 150 நோட் பண்ணிக்கிறோம். 150 இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 574 அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 574 பெருக்கல் 975 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 574 பெருக்கல் 975 அதை கால்குலேட் பண்ணோம்னா 559
650, இதில் கடைசிக்கு மூணு பேர் 650 நோட் பண்ணிக்கிறோம், 650. அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு 542. அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு 542 பெருக்க 975 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 542 பெருக்க 975 அதை கால்குலேட் பண்ணோம்னா 528, 450. இதில் கடைசிக்கு மூணு நம்பர் 450 நோட் பண்ணிக்கிறோம், 450. அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு 555. அஞ்சா நம்பர் ஏபிசி மூணுலேயுமே பாஸ் ஆயிருக்கு ஏபிசி. அடுத்தது 555 பெருக்க 975 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம், 555 பெருக்க 975 அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 541, 125. இதில் கடைசிக்கு மூணு நம்பர் 125 நோட் பண்ணிக்கிறோம், 125. அடுத்தது 099 பெருக்கள் 975 கால்குலேட் பண்ணிக்கிறோம், 099 பெருக்கள் 975 அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 965 25. இதில் கடைசிக்கு மூணு நம்பர் 525 நோட் பண்ணிக்கிறோம், 525. அஞ்சா நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 065. அஞ்சா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 065 பெருக்கள் 975 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம், 065 பெருக்கள் 975 அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 633, 75. இதில் கடைசிக்கு நம்பர் 375 நோட் பண்ணிக்கிறோம், 375. இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்கு நண்பா, ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது 16/6/2024 நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். 17ஆம் தேதி வின் வின் 774 ரூபா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 உள்ள நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். 1 நம்பர் ஏ போலேருந்து 11 நாள் ஆச்சு, 1 நம்பர் பி போலேருந்து 8 நாள் ஆச்சு, 1 நம்பர் சி போலேருந்து 31 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு. 2 நம்பர் ஏ போலேருந்து 5 நாள் ஆச்சு, 2 நம்பர் பி போலேருந்து 24 நாள் ஆச்சு, இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா 1 மாதம் ஆயிரு. 2 நம்பர் சி போலேருந்து 3 நாள் ஆச்சு, 3 நம்பர் ஏ போலேருந்து 22 நாள் ஆச்சு, இன்னொரு 8 நாள் ஆச்சுன்னா 1 மாதம் ஆயிரு. 3 நம்பர் பி போலேருந்து 7 நாள் ஆச்சு, 3 நம்பர் சி போலேருந்து 21 நாள் ஆச்சு, அதாவது இன்னொரு 9 நாள் ஆச்சுன்னா 1 மாதம் ஆயிரு. 4 நம்பர் ஏ போலேருந்து 13 நாள் ஆச்சு, 4 நம்பர் பி போலேருந்து 3 நாள் ஆச்சு, 4 நம்பர் சி போலேருந்து 4 நாள் ஆச்சு, 5 நம்பர் ஏ போலேருந்து 2 நாள் ஆச்சு, 5 நம்பர் பி போலேருந்து 2 நாள் ஆச்சு, 5 நம்பர் சி போல் வந்து இன்னைக்கு வினி கொடுத்துக்கிறாங்க, 6 நம்பர் ஏ போல் வந்து 12 நாள் ஆச்சு, 6 நம்பர் பி போல் வந்து இன்னைக்கு வினி கொடுத்துக்கிறாங்க, 6 நம்பர் சி போல் வந்து 9 நாள் ஆச்சு, 7 நம்பர் ஏ போல் வந்து 7 நாள் ஆச்சு, 7 நம்பர் பி போல் வந்து 4 நாள் ஆச்சு, 7 நம்பர் சி போல் வந்து 37 நாள் ஆச்சு, அதாவது 1 மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது. 8 நம்பர் ஏ போல் வந்து 6 நாள் ஆச்சு, 8 நம்பர் பி போல் வந்து 6 நாள் ஆச்சு, 8 நம்பர் சி போல் வந்து 17 நாள் ஆச்சு, மாதம் 14 நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது. 9 நம்பர் ஏ போல் வந்து 8 நாள் ஆச்சு, 9 நம்பர் பி போல் வந்து 1 நாள் ஆச்சு, 9 நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 1 நாள் ஆச்சு, 0 பார்த்தோம்னா ஏ போல் வந்து இன்னைக்கு வினி கொடுத்துக்கிறாங்க, 0 பார்த்தோம்னா பி போல் வந்து 9 நாள் ஆச்சு, 0 பார்த்தோம்னா சி போல் வந்து 8 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் ஏ போல் 0, பி போல் 6 நம்பர், சி போல் 5 நம்பர். நேற்றுக்கான வினிங் நம்பர் 099, இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா 065. ஏ போல்லையும் நேற்றுக்கான ஏ போலையும் இன்றைக்கான ஏ போலையும் 0 பார்த்தோம்னா ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு சில டைம் பார்த்தோம்னா நடக்கிற வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி பார்த்தோம்னா தொடர்ந்து 3 டைம் பார்த்தோம்னா 5 நம்பர் பார்த்தோம்னா ஏ போலே கொடுத்துட்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரியும் நடக்கலாம் நண்பா. மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா அதாவது 3 நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது, 3 நம்பர், 6 நம்பர், 2 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். பி போலில் பார்த்தோம்னா 2 நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா 0, அடுத்து பார்த்தீங்கன்னா சி போலில் 1 நம்பர், 7 நம்பர், 3 நம்பர். இந்த 3 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் நண்பா. ஒரு சில டைம் பார்த்தோம்னா 1 இல்லை 2 நம்பர் பெண்டிங் சார்ட் படி வரலாம், ஏன்னா 3 நம்பருமே பெண்டிங் சார்ட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் நண்பா. நன்றி நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.